முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைண்ட்ஸ் கொடுத்தா இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிட்டு மிக மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். புதுசாக ரெண்டு நியூ அப்டேட் வேறு வந்திருக்கு, அதையுமே இந்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைண்ட்ஸ் கொடுத்தா இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேஸ் காட்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங், அடுத்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காண்டி வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காண்டி. இப்போது நேற்று ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நேற்று வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அது வந்து கேஸ் ஃபைல் ஆயிருந்துச்சு. அதுக்கு நேற்று தீர்ப்பு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மகிழ்ச்சியான செய்தியும் கூட சொல்லலாம். பிப்ரவரி 15 வரைக்கும் இது வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து விசாரணைக்கு வரப்படும் அப்படிங்கிறத அந்த சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு ரேங்க்லிஸ்ட் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 தனியாக ரேங்க்லிஸ்ட் வரும். டிஎன்ஏயும் தனியாக ரேங்க்லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ 7.5 ரிசர்வேஷன் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலுக்குள்ளே ஆட் பண்ணணும். அவங்கெல்லாம் ஜென்ரலில் ஆட் பண்ணணும். இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸாக இருக்கும். இப்போ 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறனால ரெடியாக ரேங்க்லிஸ்ட் வந்து கையில் இருக்குது. ரேங்க்லிஸ்ட் வந்து ரெடியாக கையில் இருக்குது, அது நல்லா புரிஞ்சுவாங்க. இப்போது சார் ஏற்கனவே எம்பிசி வி ப்ராப்ளம் வேறு பிப்ரவரி 15 இருக்குது. இப்போ 7.5 ரிசர்வேஷனும் பிப்ரவரி 15 வந்து இருக்குது. ரேங்க்லிஸ்ட்டு பிப்ரவரி 15 வந்துருமா இல்லை காலேஜ் பிப்ரவரி 15 ஜாயின் பண்ணிடுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. கொரோனா கேஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது வந்து கேட்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படிங்கிறீங்க. நேற்று வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிட்டு. ரேங்க் லிஸ்ட்டுக்காண்டி ப்ராப்ளமாக இருக்கிற ரெண்டே ப்ராப்ளம் தான் ரேங்க் லிஸ்ட்டுக்கு, எம்பிசிவி 7.5 ரெண்டே காரணம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேஸு, அடுத்து இல்லை எம்பிசிவி கேஸும் 7.5 ரிசர்வேஷனுக்கு தான் ரேங்க் லிஸ்ட்காண்டி ப்ராப்ளமாக இருந்துச்சு. கவுன்சிலிங்க்கு ப்ராப்ளமாக இருந்த இடபிள்யூஎஸ் கேஸுமே முடிஞ்சிட்டு இந்த எம்பிசி 7.5 ரிசர்வேஷனும் நேற்று 7.5 ரிசர்வேஷன் முடிஞ்சு எம்பிசிவியும் முடிஞ்சிட்டு ஆனால் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. எம்பிசி இப்போ பிப்ரவரி 15 வந்து அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அப்போ வருமா அப்படிங்கிறதுனா அதுக்குள்ளேயும் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. மெடிக்கல் கவுன்சிலிங்குமே அதனால தான் டிலே ஆகிருக்கு ரேங்க் லிஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு அவங்களும் தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி விடுவாங்க, அதனால தான் அவங்களுக்குமே டிலே ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு அக்ரிகல்ச்சர் ரேங்க் லிஸ்ட்டுமே விட்டுருவாங்க. இந்த வீக் ஒரு முக்கியமான வீக்னே சொல்லலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் இதில் வந்துடுறாங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வேறு வருது. அதனால எல்லாருமே டவுட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நீட் பிஜி கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீட் பிஜி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. அதனால் ஃபாஸ்டஸ்ட்டாகவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஈஸியாக போயிருவீங்க. அடுத்து வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீக்கு எண்டில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே கெட்டுங்க. 3000 ரூபா ஓசிபிசி பிசிஎம் எம்பிசிக்கு, 3000 ரூபா எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500. இந்த ஃபீஸ்ட்டை வந்து நீங்கள் கெட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ணால் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே மறக்காமல் அந்த இதை வந்து ஃபீஸ் கட்டிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியே வாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பிப்ரவரி 10 காலேஜ் ஜாயின் பண்ணிடுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஃபாஸ்டஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.